மக்களவையில் தொழிலாளர் நலத்துறை சார்பில் இன்று பணியாளர் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கான மூன்று மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன நாட்டில் உள்ள பல்வேறு துறைகளில் பணியாளர்களின் பாதுகாப்பு ஆரோக்கியம் மற்றும் பணி செய்யும் இடங்களுக்கான விதிமுறைகளை வழங்கும் சட்டம் மசோதாவை தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் சந்தோஷ்குமார் கங்குவார் மக்களவையில் இன்று தாக்கல் செய்தார் இதேபோல் தொழில் நிறுவனங்களுக்கான நிர்வாகம் நிர்வாக விதிமுறைகள் மற்றும் சமூக பாதுகாப்பிற்கான இரண்டு மசோதாக்களும் இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டன இதன் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் மேலும் பல்வேறு துறைகளை இந்த மசோதாவிற்குள் கொண்டுவர என்று வலியுறுத்தினார் மகளிர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஆகியோருக்கான பாதுகாப்பையும் அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் தொடர்ந்து இச்சட்டம் மீதான விவாதம் நடைபெற்று வந்தது விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய கர்நாடகாவின் மாண்டியா தொகுதி உறுப்பினர் சுமலதா அம்ரீஷ் ஹிந்தி மொழியை திணிப்பதால் பிராந்திய மொழிகள் பாதிக்கப்படும் என்று தெரிவித்தார் ஹிந்தி மொழியை விரும்பும் அதே வேளையில் அவரவர் தமது தாய் மொழியை மதிப்பதாகவும் எனவே பிராந்திய மொழிகளை பாதிக்கும் வகையிலான நடவடிக்கைகளை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்